வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக அளவில் அதிக லெவலில் முட்டை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நம்ம இந்தியா முதன்மையான இடத்துல வந்திருக்குங்க. இந்தியாவில் நம்ம தமிழகம் வந்து உற்பத்தியில் பெரிய லெவலில் வந்து முதன்மையான இடத்துல வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாங்க. இப்படி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இனங்களில் அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய இனங்களை வரிசைப்படுத்துங்கன்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இதற்கு முன்னாடியே பகுதி ஒன்றில் வந்து இதே போல் இனங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பகுதி ரெண்டுங்க. இதில் ஒரு மூன்று வகையான இனங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் இந்த முட்டையிடக்கூடிய கோழி இனங்களில் எண்ணற்ற வகைகள் வந்து இருக்குங்க. அதாவது அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய கோழி இனங்களில் பொதுவாக நாட்டுக்கோழிகள் 150 முட்டைகள்கிட்டலாம் வந்து இடக்கூடிய தன்மை கொண்டது கிடையாதுங்க. இதே வந்து வீரியர கோழி இனங்கள், லேயர் கோழி இனங்கள்லாம் அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய கோழி இனங்களாக வந்துருக்கு. இதில் வந்து நம்ம வீரியரக நாட்டுக்கோழி இனங்களோட முட்டையை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீரியரக கோழி இனங்களில் முத நம்ம பார்க்க இருக்கிற இந்த இனங்கள் தாங்க. இது கிராமப்பிரியா இனங்கள்ங்க. கிராமப்பிரியாவில் ரெண்டு வகைகள் வரும். நம்ம வெள்ளை நிற இனத்தை பற்றி தாங்க இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 175 நாளில் வந்து முட்டையிட ஆரம்பிக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் 180 200 நாளுக்கு அப்புறம் தான் முட்டையிடும். இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து 175 நாள்லேயே முட்டையிடுதுங்க. பொதுவாக இந்த இனங்களையும் வந்து நம்ம நாட்டுக்கோழிகளையோ கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போல தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள்லாம் இருக்கும். அதே போல் இந்த இனங்களையும் நீங்கள் புறக்கடை கோழிகளை முறையில் வளர்க்கலாம். இதோட முட்டைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போல் பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். ஆனால் முட்டைகள் நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட கொஞ்சம் வெயிட் கூட இருக்கோங்க. இந்த கிராமப்பிரிய இனமானது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்களுங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக அந்த சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இந்த இனங்கள் நிறைய நபர்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 200 225 முட்டைகள் வரைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால தான் இந்த இனங்கள் பெரிய லெவலில் வந்து வளர்க்கப்படுது. இந்த முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52-55 கிராம் வரைக்கும் வந்து இருக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது ஸ்வர்ணதாரா கோழி இனங்கள்ங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் பல்வேறு ஆய்வுகள் பண்ணி இந்த இனங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இனங்கள் ஒரு 170 நாளில் வந்து முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 180 190 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்ததாக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கடைசி இனம் வந்து ஸ்ரீநிதி கோழி இனங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் மல்டி கலரில் வந்திருக்கோங்க. இந்த இனங்கள் பார்க்குறதுக்கே இங்கே இதோ இதுங்களோட படங்கள் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்களில் வந்து இருக்கும். இந்த இனங்களோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக பல்வேறு ஆய்வுகள் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் புறக்கடை கோழி வளர்ப்பு முறையிலேயே வளர்ந்து வளர்க்குறாங்க. அதே போல் கூண்டு வளர்ப்பு முறையிலேயே வந்து வளர்க்குறாங்க. இந்த கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது சீக்கிரமாகவே வந்து முட்டையிடவும் ஆரம்பிக்கும். அதே போல் வந்து அதிக லெவலில் முட்டை தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இப்போ வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 175 170 நாளில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. இதே கூண்டு வளர்ப்பு முறையில் 150 நாளுக்குள்ளேயே வந்து முட்டையிட்டுருவாங்க. வருஷத்துக்கு 140-150 முட்டைகள் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது நமக்கு கிடைக்குங்க. இதே வந்து கூண்டு முறையில் வந்து வளர்க்கும் போது 170 மேலேயே வந்து முட்டைகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 48-50 கிராம் வரைக்கும் வந்து வரும். இந்த காணொலி வாயிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 150 முட்டைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோழி இனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற சீரீஸ் வந்து அடுத்தடுத்து பதிவு பண்ணுவாங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுபோல் காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.